ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சேவி லேர்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சியில் இருக்கிற சாப்டர் 3 ரிவிஷன் வீடியோ தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 3 நேம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல். ஸோ இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான நம்மளோட சம்ஸோட ஃபார்மேட் தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொரு ஃபார்மேட்டு, நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ப்ளஸ் நம்மளோட எண்ட் கார்டையும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நமக்கு ஒன் பை ஒன்னாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து, ஃபஸ்ட்டு தியரி இன்ட்ரோலேருந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், பார்ட்னர்ஷிப்னா என்ன, ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஃபார்மேட்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ட்ராயிங்ஸ், சேலரி கமிஷன், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு அதை டீச் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது மட்டும் பார்த்து அந்த எல்லா வீடியோஸில் இருக்கிற மெயினான கண்டென்ட். ஸோ மெயினாக வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெத்தட் ஆஃப் மெயின்டைனிங் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஓவர் பார்ட்னர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட், ஃப்ளக்டுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஃபார்மேட் பார்க்க போகிறோம்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட். ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டலில் நம்ம ரெண்டு அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ ரெண்டுமே நம்ம தனித்தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா கேபிட்டல் அக்கௌண்ட் தனியாக ப்ரிப்பேர் பண்ணும், கரண்ட் அக்கௌண்ட் தனியாக ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இதுவே வந்து ஃப்ளக்டுவேட்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து வர்றது தான் ஃப்ளக்டுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஃபிக்ஸ்டு கேபிட்டல்னால் கேபிட்டல் அக்கௌண்ட் தனியாக இருக்கணும், கரண்ட் அக்கௌண்ட் தனியாக இருக்கணும். ஃப்ளக்டுவேட்டிங் கேபிட்டலில் ரெண்டு அக்கௌண்ட்டையும் சேர்த்து நம்ம போடுறத ஃப்ளக்டுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு கேபிட்டல் பார்ட்னர்ஸ், அதாவது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு ஒவ்வொரு பார்ட்னர்ஸ்க்கும் தனித்தனி அமௌண்ட் காலம்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இன்கேஸ் மூணு பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா மூணு அக்கௌண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பனிங் எந்த பார்ப்போம்னா க்ரெடிட் சைட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எப்போதுமே பேலன்ஸ் எங்கே இருக்கும், க்ரெடிட் சைடில் தான் ப்ராட் டவுன் இருக்கும். ஸோ அதில் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ பை கேஷ் ஆர் பேங்க், இது வந்து பெர்மனெண்ட்டாக கேபிட்டல் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா டூ கேஷ் ஆர் பேங்க். ஸோ இது மோஸ்ட்டாக இந்த என்ட்ரி வராது, நமக்கு இந்த என்ட்ரி தான் வந்து, ஸோ இந்த சேஞ்சஸ் தான் நமக்கு வரும். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது என்ன பர்பஸ் நம்ம இங்கே போடுறோம் அப்படின்றது. ஸோ டிஃப்ரென்ஸ் வருது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இதில் வர அமௌண்ட்டு நம்ம என்னென்னு போடுவோம், டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டு, சாரி கேரி டவுன் போட்டு நம்ம டோட்டல் போடுவோம். ஸோ இதுதான் நம்ம ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஷோஸ் ஏதர் கிரெடிட் பேலன்ஸ் ஆர் டெபிட் பேலன்ஸ். நமக்கு மேலே பார்த்திங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பேலன்ஸ் தான் கட்டிச்சு, அதாவது ஓப்பனிங் வந்து நமக்கு எங்கே கிரெடிட் சைடில் தான் நம்ம ஓப்பனிங் பண்ணோம். ஸோ இது வந்து கிரெடிட் சைடு, இது வந்து டெபிட் சைடு. நம்ம எங்கே ஓப்பன் பண்ணோம், கிரெடிட் சைடில் தான் ஓப்பன் பண்ணோம். அதே மாதிரி க்ளோசிங் பார்த்திங்கன்னா டெபிட் சைடு, அதாவது இந்த பக்கம் நமக்கு வந்துச்சு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஏதர் ஒன்றா வந்து இந்த பக்கமும் ஓப்பனிங் இருக்கும், இந்த பக்கமும் ஓப்பனிங் இருக்கும், ரெண்டு பக்கமும் ஓப்பனிங் இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கும், இன்கேஸ் வந்து டெபிட் சைடில் நமக்கு ஓப்பனிங், ஸோ டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட் சைடில் நமக்கு க்ளோசிங் வரணும். அதே மாதிரி இன்கேஸ் இந்த பக்கம், அதாவது கிரெடிட் சைடில் நமக்கு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடில் வரணும். ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் தான் நமக்கு க்ளோசிங் வரும். சிங்கர்ஸ் பிடி இந்த பக்கம் வந்துச்சு, அதாவது டெபிட் சைடில் இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட் சைடில் வந்து சிடி வரணும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நமக்கு, அதாவது கிரெடிட் சைடில் நமக்கு ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா டெபிட் சைடில் நமக்கு க்ளோசிங் வரும். ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளோட இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது. சம்டைம்ஸ் வந்து நமக்கு இப்படி வரலாம், நமக்கு ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் வந்து பேலன்ஸ் திறந்து நெகட்டிவாக கொடுத்துட்டு ஆனால் நமக்கு வர ஆன்சர், அதாவது நெகட்டிவ் அப்படின்னா என்னென்னா நமக்கு டெபிட் பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, அதாவது கரண்ட் அக்கௌண்ட்லேயும் கேபிட்டல் அக்கௌண்ட்லேயும் டெபிட் பேலன்ஸ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நெகட்டிவாக இருக்கும், ஆனால் நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வரும், அதாவது கிரெடிட் சைடில் நமக்கு பேலன்ஸ் வரும். ஸோ நீங்கள் சம்ஸ் ஒவ்வொன்றா போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ண நமக்கு கன்ஃபியூஸ்டாக நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் டெபிட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஓப்பனிங்காக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நமக்கு கிரெடிட் சைடு ஓப்பனிங் இருக்கும். இது வந்து நான் தான் மேலே சொன்னேன்ல, ரெண்டு பக்கமும் நமக்கு லைக் பேலன்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது மேபி இந்த பக்கம் வரலாம் ப்ராட் டவுன். நெக்ஸ்ட்டு ட்ராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், லாஸ் தான் இந்த பக்கம் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரும். ஸோ அதனால தான் ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன். இங்கே வந்து மேபி வரலாம் அப்படின்னா இங்கே வந்து நான் ரெண்டு ஸ்டார் போட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் இந்த பக்கம் ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னா க்ளோசிங் எந்த பக்கம் வரும், டூ பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ அதனால சிங்கிள் ஸ்டார் இந்த பக்கம் போட்டிருக்கேன். சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது ஸ்டாண்டர்டாக வர வேண்டியது. இது வந்து இந்த பக்கம் இந்த இதுவும் சரி இதுவும் சரி இந்த இது ரெண்டும்,
ப்ராட் டவுனும் கேரி டவுனும் மேபி சில டைம் க்வெஸ்டினில் வரலாம். அப்போ இந்த பக்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்ராப்ரேஷனோட ப்ராஃபிட் இந்த பக்கம் வரும். ப்ராஃபிட் ஓகேவா, இந்த பக்கம் லாஸு, இந்த பக்கம் ப்ராஃபிட்டு. ஸோ ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுட்டு அதோட ஆப்போசிட் சைடு வந்து இந்த பக்கம், அதாவது கிரெடிட் சைடில் ப்ராஃபிட்னா அதோட ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு லாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃப்ளக்டுவேட்டிங் பார்க்கலாம். ஃப்ளக்டுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்லையும் ஏதர் ரெண்டு பக்கமும் ஒன்று கிரெடிட் பேலன்ஸும் வரலாம், டெபிட் பேலன்ஸும் வரலாம். அதே நான் முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இன்கேஸ் இந்த பக்கமும் நமக்கு ஓப்பனிங் வரலாம், இந்த பக்கமும் நமக்கு ஓப்பனிங் வரலாம், ஆர் இந்த பக்கமும் நமக்கு க்ளோசிங் வரலாம், இந்த பக்கமும் நமக்கு க்ளோசிங் வரலாம். ஸோ நமக்கு கிடைக்கிற டிஃப்ரென்ஸ், அதாவது டோட்டல் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் நம்ம டோட்டல் போடுவோம். ஸோ அதில் வர பேலன்ஸிங், ஸோ இன்கேஸ் இந்த பக்கம் நமக்கு ஜாஸ்தியாக இருந்து இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம பேலன்ஸிங் இந்த பக்கம் போடுவோம். அதே மாதிரி இன்கேஸ் இந்த பக்கம் நமக்கு ஜாஸ்தியாக இருந்து இந்த பக்கம் கம்மியாக இருந்தால் நம்ம இந்த பக்கம் பேலன்ஸிங் போடுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த கிரெடிட் ஆர் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் நம்ம அதில் பார்த்த அந்த ஃபிக்ஸ்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்த அதே ஐட்டம்ஸ் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்ராப்ரேஷன், ப்ராஃபிட். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே கேபிட்டல் மொத்தமாக விட்ரா பண்ணால் டூ கேஷ் ஆர் பேங்க், ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட், லாஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த பக்கம் பேலன்ஸ் கேரி டவுன், இந்த பக்கம் ப்ராட் டவுன் வந்துச்சுன்னா இங்கே கேரி டவுன் வரும், இன்கேஸ் இங்கே வந்து ப்ராட் டவுன் வந்துச்சுன்னா இங்கே கேரி டவுன் வரும். ஓகேவா, அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறது. இப்போ நம்ம பார்த்தது மெத்தட் ஆஃப் மெயின்டைனிங் கேபிட்டல் அக்கௌண்ட், எப்படிலாம் கேபிட்டல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தருவாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட், அதாவது அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து இன்கேஸ் அக்ரிமெண்ட், அதாவது பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தரமாட்டாங்க. ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி வந்து ரெண்டு என்ட்ரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி இது, நெக்ஸ்ட் வந்து இந்த என்ட்ரி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ நம்ம இங்கே போட்டோம்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, ஸோ இந்த என்ட்ரி தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டா டூ இது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டும், ஒன்னா நம்ம வந்து ஃப்ளக்டுவேட்டிங் இருந்துச்சு அப்படின்னா டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். இன்கேஸ் ஃபிக்ஸ்டு கேபிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டா டூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். ஓகேவா, நம்ம இங்கே போட்டிருக்கிற அதே விஷயத்தை தான் நம்ம இங்கேயும் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு இதில் கிடைக்கிற, அதாவது இன்ட்ரெஸ்ட் நம்ம போட்டாச்சு, இதை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் கடைசியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் எதை, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை. ஸோ இந்த என்ட்ரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு என்ட்ரியும் காமனானது தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்கேஸ் இஃப் கேபிட்டல் அட் தி பிகினிங் இஸ் நாட் கிவன். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட், அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா கேபிட்டல் அட் தி எண்டுன்னு ஃபஸ்ட் நம்ம போட்டுட்டு அதோட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் கேபிட்டல் விட்ரான் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம வெளியில் போடுறோம். ஸோ அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சரில் இன்கேஸ் ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டும் நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், இது ரெண்டுத்தையும் இங்கே நம்ம ஆட் பண்ணி இதோட மைனஸ் பண்ணுறோம். இதோட மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், கேபிட்டல் அட் தி பிகினிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா லைக் நமக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டு லைக் நமக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டு இதில் வந்து மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் பார்த்திங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து மிஸ்ஸிங் ஃபிகர்ஸாக கொடுப்பாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் வந்து மிஸ்ஸிங் ஃபிகர்ஸாக கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற அதாவது க்ளோசிங் கேபிட்டல் ட்ராயிங்ஸ், ப்ராஃபிட், அடிஷ்னல் கேபிட்டல்ஸ் வச்சு நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி வரலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 3 marks இந்த மாதிரி சம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் நமக்கு ஃபார்முலா, அதாவது நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டோம்ல, ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு கொடுத்த கேபிட்டல், ஸோ அமௌண்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்களே, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த கேபிட்டல் இன்ட்டு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ், அவங்களே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ரேட் அப்படின்றது, இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ என்ன டியூரேஷன்ஸ், இன்கேஸ் வந்து நடுவுலேருந்து அமௌண்ட் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஸோ அந்த டியூரேஷன், ஸோ இன்கேஸ் அக்டோபரில் அமௌண்ட் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்கன்னா அக்டோபர்லேருந்து நம்ம மார்ச் மட்டும், ஸோ அந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, ஸோ இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேலன்ஸ் டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ், கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க் யூ.